திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி இன்னும் நிறைய ரிலாக்ஸேஷன் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இன்னும் ரிலாக்ஸேஷன் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கிறது பெட்டர், ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். இன்னும் கொரோனா கேசஸ் குறையட்டும். இப்போ ஆக்சிஜன் பெட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிறது, ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை. ஆர்க்காவது ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணும்னா படுக்கிறதுக்கு பெட் இருக்குது. அப்படின்னா ஓவராலாக கொரோனா கேசஸ் குறைஞ்சிட்டு தான் வருது. இந்த கேசஸை ஒரு வாரத்துக்கு இந்த லாக்டவுனை கண்டினியூ பண்ணுறாங்க. மேபி மகாராஷ்டிரா மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் லாக்டவுன் போட்டோன்னா பெட்டராக இருக்கலாம். ஆனால் ரொம்ப அவசியம்னா மட்டும் வெளில போங்க. வெளில போகிறச்ச டபுள் மாஸ்க் பண்ணாமல் போகாதீங்க. ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள், கையை வாஷ் பண்ணுங்கள். உங்கள் தொழிலுக்காக நீங்கள் வெளில போகணுன்னா மட்டுமே வெளில போங்களே தவிர, இல்லாட்டா தயவு செஞ்சு வெளில போய் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா தேர்ட் வேவ்னு ஒன்று வரும்னு பயமுறுத்துகிறாங்க. இந்த தேர்ட் வேவ்ங்கிறது 4-6 வாரம் ஆகுங்கிறாங்க. நம்ம ரொம்ப கூட்டமாக சுற்றினோன்னா நல்ல விஷயமா நகைக்கடை அது மாதிரி துணிக்கடையெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா மக்கள் அங்கெல்லாம் நிறைய கூடுவாங்கன்னு. அது மாதிரி கோவிலும் வழிபாடு பண்ணுற இடத்த சர்ச்சு மசூதி எல்லாத்தையும் மூடி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லது. வீட்டில் நம்ம அங்கங்கேயே சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி நீங்கள் கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ இல்லை மசூதிக்கு போய் வழிபாடு பண்ணலன்னா உங்கள் கண்ணை குத்திடாது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கே நல்லதுங்கிறது என்னோட கருத்து. கையை வாஷ் பண்ணுங்கள், சானிடைஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. இன்றைக்கி வேர்ல்டு யோகா டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கையை காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது இதை தான் யோகான்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிடுச்சு. அதனால் எல்லா டிவி சேனல்லையும் அதையே காட்டுறாங்க. ஆனால் அது நிஜம் யோகா கிடையாது. யோகாங்கிறது யோக சூத்திரங்கள் அப்படின்னு பதஞ்சலி எழுதினதுலேன்னு வந்தது. யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த உடம்பு பயிற்சிங்கிறது வந்து ஹத யோகான்னு சொல்லுவாங்க. இந்த ஹத யோகா தான் யோகான்னு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அது உண்மை கிடையாது. நீங்கள் யோக சூத்திரங்களில் முதல் ஸ்லோகத்தை பார்த்தீங்கனாலே யோகா அப்படின்னா யுஜ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வரும். யுஜுங்கிறது ஆங்கிலத்தில் யோக்கும் தமிழில் நுகத்தடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நுகத்தடிங்கிற வார்த்தையை இன்றைக்கி தான் என் வைஃப் டென் நான் கற்றுக்கிட்டேன். இது நுகத்தடிங்கிறது மாட்டை வந்து இந்த வண்டியில் கட்டுறச்ச, ரெண்டு மாடை சேர்த்து வண்டியில் கட்டுறச்ச நடுவில் ஒரு கொம்பு போய் ரெண்டு இடத்துல இருக்கும், அதுதான் நுகத்தடி. ஏன் அதை வந்து யோக்னா, உங்கள் மனசு எல்லா இடத்துலையும் பாயும், எல்லா இடத்துலையும் போகும், ஒரு இடத்துல போக்காக இருக்காது. மனசு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மனசை கட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்கள் மேலே செல்ஃபியும் மனசையும் மனசை கண்ட்ரோல் கொண்டு வந்து மனசே இல்லாத மாதிரி தாட்டே இல்லாமல் கொண்டு வர்றது தான் யோகான்னு சொல்கிறோம். அதாவது ரமணர் சொல்கிற மாதிரி நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியறது தான் யோகா அப்படின்னு வரும். இந்த யோகாங்கிற முதல் வார்த்தைகள் இந்த பதஞ்சலியோட சூத்திரங்களை எடுத்துட்டோன்னா எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் வருது. ரிக்வேதத்தில் குதிரைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுல வருது. எப்போ இது கிளியராக என்ன சொல்லுதுன்னா, குதிரைகளுக்கும் யோகாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த குதிரைகள்லாம் அந்த காலத்தில் அஸ்வம்பாங்க. இந்த குதிரைகள் போருக்கு யூஸ் ஆகும். இந்த குதிரைகளை தேரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த யுஜ் அப்படிங்கிற யோகாவின் ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த யுஜில் கட்டு கட்டினா தான் குதிரையை தனியாக கட்டி விட்டால் அது எந்த பக்கம் எவ்வளோ ஓடும் தெரியாமல் காட்டாறு மாதிரி எங்கே எவனா ஓடும். ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. இந்த இடத்துல இப்படி தான் போகணுங்கிறதுக்கு அதுக்கு கிடையாது. அதனால் யுஜுங்கிறத யூஸ் பண்ணி ஒரு தேரோடு கட்டி அந்த தேரை ஓட்ட விடுறது தான் வாருக்கு குதிரையை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி உங்கள் மனசை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து அந்த மனசை வந்து கணச்சி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு டைரக்ட் பண்ணுறது தான் யோகம்பாங்க. அதனால தான் இந்த மாடர்ன் டேஸில் சில சாமியார்களும் சில சாமியார்கள் சொல்லிக்கிறவங்களும்
என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸுங்கிறாங்க. இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸுங்கிறது உங்கள் மனசு எங்கேயோ சுற்றிட்டு இருந்ததுன்னா அந்த மூச்சில் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது. உங்கள் மூச்சில் அது கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும், பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணும். இந்த பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணதுலேயே மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் யோக சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரெத்தை யூஸ் பண்ணுறது தான் யோகம். அதை தான் இன்றைக்கி வந்து விதவிதமான அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி நான் மரத்துக்கடியில் இருந்தேன், மூச்சு விட்டேன், எனக்கு சனனா எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி பல பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது சிம்பிளாக பிராணாயாமம்னு ரொம்ப நாள் யோக சூத்திரங்களில் இருக்குது, யோகங்களில் இருக்குது. ஒரு சைடால் மூச்சை இழுத்து இன்னொரு சைடால் மூச்சை விட்டிங்கன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக மூச்சை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு ஃபுல்லாக மூச்சை இழுத்து அதை டாப்பில் கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா ஒரு 10 வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் மூடு மாறிடும், மைண்டும் கண்ட்ரோலில் இருக்கும். வாழ்க்கையில் என்ன கவலை இருந்தாலும் பிராணாயாமம் பண்ணுறதுனால சரியாக போயிடும். இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக மேனேஜ் ஆகிடும். ஆனால் சொல்கிறது ஈஸி, பண்ணுறது கஷ்டம். டெய்லி 100 வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணுறது ஈஸி, தினம் 5 நாளைக்கு பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இதை தான் மெடிடேஷனுங்கிறதையும் சொல்கிறாங்க. எதிலையுமே அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த மெடிடேஷனு. இப்போ அந்த மெடிடேஷன் உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆகிடுச்சு. மெடிடேஷன்னா ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்துக்கு மீனிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் மைண்டை 1 ஸ்டெப்பாக கொண்டு வந்து மூச்சையும் கொண்டு வந்து அப்படியே பண்ணால் மைண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும். அதுதான் மெடிடேஷன், அதுதான் யோகாவோட 2 ஸ்டெப்பு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த 2 ஸ்டெப்பு தெரிஞ்சுதான் போகும். உங்கள் மனசை எப்படி உங்கள் கட்டுக்கோப்பில் கொண்டு வரீங்க அப்படிங்கிறதும், எப்படி மெடிடேட் பண்ணி உங்கள் மைண்டை காமாக வச்சு உங்களால் யோசிக்க முடிகிறதுங்கிறது தான் யோகா. இன்றைக்கி ஆனால் பாப்புலராக இருக்கிறது ஹத யோகாங்கிறது. எக்ஸசைஸ் பண்ணுறது வேரியஸ் பாஸ்டர் இருக்குது. அந்த பாஸ்டரில் சர்வாசனுங்கிறது தான் ஈஸியஸ்ட்டு. படுத்துட்டு ஹார்ன் படுத்துக்கிறதும் யோகா தான். மூச்சை விட்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறது. இந்த யோகிக் பாஸ்டர்ஸ்னால் பாடியில் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும், பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இதுக்கு வந்துக்கும் இந்து ரிலிஜனுக்கும் இப்போ நான் இன்றைக்கி சொன்ன யோகாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது எந்த கடவுளையும் அது கும்பிட சொல்லலை. அது பேசிக்காக எப்படி குதிரைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு யோக் யூஸ் பண்ணுறோமோ, நம்மளே நம்மளை யோக் பண்ணி மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது தான் யோகம். இது உலகத்துக்கு கொடுத்தது பதஞ்சலி. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க.